சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழகம் முழுவதும் பென்ஷன்தாரர்களுக்கு முக்கிய உத்தரவு, என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற முடியும், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், சலுகை பெறுவது சார்ந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதா, இதற்கான நிபந்தனைகள் எதுவும் உள்ளனவா, அது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் டைரெக்டாக கிடைக்கும். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது புதிய அறிவிப்புகளும் சலுகை பெறுவதில் புதிய நடைமுறை மாற்றங்கள் சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது தமிழக அரசின் ஓய்வூதியர்களோ அல்லது அவரது துணைவரோ உயிரோடு இருக்கும் போதே குடும்ப பாதுகாப்பு திட்டத்திற்கான பயன்பெற நியமனதாரர்களை நியமிக்கலாம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரரின் விருப்பத்தின் பேரில் அவரின் ஓய்வூதியத்திலிருந்து சந்தா தொகை பிடித்தம் செய்யப்பட்டு ஓய்வூதியர் இறக்கும் நேர்வில் அவர்தம் துணைவருக்கோ அல்லது அவரது துணைவர் உயிரோடு இல்லாத போது ஓய்வூதியர் நியமனம் செய்த நியமனதாரருக்கோ இத்திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்த தொகையானது வழங்கப்படும். மேலும் துணைவர் உயிரோடு இல்லாமல் இருந்தாலோ அல்லது நியமனதாரர் எவரும் நியமிக்கப்படாத நிலையில் ஒட்டுமொத்த தொகையானது மறைந்த ஓய்வூதியரின் வாரிசுதாரர்களுக்கு சமமாக பிரித்து வழங்கப்படும். ஏற்கனவே பல்வேறு ஓய்வூதியதாரர்களின் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்களிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியர் இறந்த பின்பு வழங்கப்பட வேண்டிய ஒட்டுமொத்த தொகையை பெறுவதற்கு உரிய நியமனதாரரை ஓய்வூதியரோ அல்லது அவரது துணைவரோ இருவரும் உயிரோடு இருக்கும் போதே நியமனம் செய்து கொள்ளலாம் என அரசு கடிதத்தின் வாயிலாக தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மேற்காணும் அறிவுரையின்படி உரிய வழிமுறைகளின் வாயிலாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்திற்கான நியமனதாரரை ஓய்வூதியரோ அல்லது அவரது துணைவரோ இருவரும் உயிரோடு இருக்கும் போதே நியமனம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு அரசு சிறப்பு செயலாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.